அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தேர்தல் அலுவலகங்களை அமைத்து வருகிறது மாநில தலைவர்களும் மத்திய தலைவர்களும் தமிழகத்தில் இப்போதுள்ள வாய்ப்பை பயன்படுத்தி அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு எப்படியாவது சட்டசபைக்குள் மக்கள் ஆதரவுடன் கால் பதிக்க வேண்டும் என பம்பரமாக சுழன்று வருகின்றனர் கோவை வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடியும் எப்போதும் இல்லாத தாக்குதலை திமுக மீது இந்த முறை மேற்கொண்டார் தமிழகத்தில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அராஜகம் தலைதூக்கும் என்று கூறிய அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் காங்கிரஸ் திமுக இரு கட்சிகளும் தங்கள் சட்டை பையை நிரப்பிக்கொள்ளவே துடிக்கின்றனர் என்றார் இதிலிருந்து பாஜக தமிழக அரசியலில் செலுத்தும் தீவிர ஆர்வத்தை புரிந்து கொள்ளலாம் இந்நிலையில் மாநில தலைவர் எல் முருகன் சமீபத்தில் பேசுகையில் அதிமுகவிடமிருந்து எத்தனை சீட் பெறுகிறோம் என்பது முக்கியமல்ல அத்தனையிலும் தாமரையை மலர வைக்க வேண்டும் இரட்டை இலக்கத்துடன் சட்டமன்றத்துள் கால் பதிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு என்றார் எனவே குறைந்த இடங்களாக இருந்தாலும் சிந்தாமல் சிதறாமல் அந்த வெற்றியை கைப்பற்ற நரேந்திர மோடி அரசின் சாதனைகளை கூறுவது ஒரு பக்கம் என்றாலும் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான பிரபல முகங்களை தொகுதியில் களமிறக்க உள்ளார்கள் எனவும் கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் குஷ்பு தமிழக இளைஞர்களிடையே நேர்மையான இளம் போலீஸ் அதிகாரியாக முத்திரை பதித்த அண்ணாமலை முன்னாள் அதிமுக அமைச்சரும் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரபலமானவருமான நயினார் உட்பட பிரபலங்களுக்கு சீட் நிச்சயம் என கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் நிற்க விரும்பிய பாஜக துணைத் தலைவரான ஐபிஎஸ் அண்ணாமலைக்கு சென்னையில் தொகுதி ஒதுக்க மாநில பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கொளத்தூரில் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி போட்டியிடுவார் என்று கூறப்படும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் நிற்க குஷ்பு சம்மதம் சொல்லிவிட்டார் என்றும் இதனால் உதயநிதி மிரண்டு போய் ஆயிரம் வழக்கு தொகுதிக்கு ஓடினால் அங்கே செக் வைக்க நடிகை காயத்ரி ரகுராமை ரெடியாக இருக்க சொல்லிவிட்டது பாஜக மேலிடம் எனவும் செய்திகள் வந்துள்ளன இந்து எதிர்ப்பு கொள்கையை மறைமுகமாக தூண்டிவிடும் திமுகவை பிரதான எதிரியாக பாஜக கருதுவதால் அக்கட்சி தலைவருக்கு எதிராக முனைப்பு காட்ட ஸ்டாலினை எதிர்த்து அண்ணாமலையை நிறுத்துகிறோம் என ஒரு பிரமுகர் கூறியதாக செய்திகள் வந்துள்ளன அதேபோல குஷ்பு அல்லது காயத்ரி போன்ற புரட்சி கருத்துக்களை தெரிவிக்கும் பெண்களால்தான் திமுகவின் குடும்ப அரசியல் குறுநில மன்னர்கள் ஆதிக்கம் பெண்களை கொற்றையாக விமர்சிப்பது பெண் தெய்வங்களை கேலி செய்வது போன்ற விஷயங்களை பெண்களின் மனதில் பதியும் விதமாக பிரச்சாரம் செய்ய முடியும் அதற்கு நிச்சயம் பலன் இருக்கும் என மாநில பாஜக சிந்திப்பதாக செய்திகள் கூறியுள்ளன